गणादि सेवितं कपित्थ जम्बू फलसार भक्षितं उमासुतं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पाद पंकजं। எல்லாரும் எல்லாவும் பெற வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். திருப்பதி திருமலை. திருமலையில் எழுந்தருளி இருக்கின்ற மலையப்ப சுவாமியின் திருக்கோயில் தரிசனத்திற்கு பின்னர் பக்தர்கள் அவசியம் தரிசிக்க வேண்டிய திருச்சன்னதி ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயர் திருச்சன்னதி. திருமலை திருக்கோயிலிலிருந்து பாபவிநாசம் செல்லும் சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயர் திருச்சன்னதி. திரேதாயுகத்தின் ராமாயண திருக்காட்சிகளை பதிவு செய்யும் விதமாக இத்திருத்தலம் அமைந்தருளியுள்ளது. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் ஸ்ரீ சீதா பிராட்டியும் ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாளும் வனவாசம் ஏகிய பின்னர் இத்திருத்தலத்திற்கு வந்திருந்து அமைந்தருளியதாக செவிவழி செய்திகள் கூறுகின்றன. இருப்பினும் இத்திருச்சன்னதிக்கு வெளிப்புறமும் பின்புறமும் அமைந்துள்ள இரண்டு தடாகங்கள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியையும் ஸ்ரீ சீதா பிராட்டியையும் நினைவுறுத்துகின்றன. ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயர் திருச்சன்னதிக்கு முன்புறம் அமைந்திருப்பது ஸ்ரீ ராமர் தடாகம். இத்தடாகத்தில்தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நீராடினார் என்று பேசப்படுகின்றார். சுமதி கேசங்கி கஞ்சன பரண விராஜ சுமேஷா காலங்குஞ்சிதகேஷா ஹாத வஜ்ர ஔத்வஜா விராஜே
ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயரின் திருச்சன்னதிக்கு பின்புறம் சற்றே தொலைவில் ஓர் தடாகத்தை காண்கின்றோம். இத்தடாகத்திற்கு ஸ்ரீ சீதா பிராட்டி தடாகம் என்று கூறப்படுகின்றது. ஸ்ரீ சீதா பிராட்டி இத்தடாகத்தில் நீராடினாள் என்று நம்பப்படுகின்ற ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேய அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசனம் தம் ஹனுமந்தம் உபாஸ்மதே என்கின்றபடி திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானின் தரிசனத்திற்கு பின்னர் ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயரின் தரிசனம் பெற்றார். நவக்கிரக தோஷங்களிலிருந்து விடுபடலாம் என்று பக்தர்களால் நம்பப்படுகின்றது. அதிலும் அதிவிசேஷமாக செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயரை வழிபடுவதும் ஆராதனை செய்வதும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இயற்கை சொல்லிக் கொடுப்பதைப் போன்று ஒரு மரத்தின் மூலமாக ஸ்ரீ ஆஞ்சநேயரின் உருவம் வெளிப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயர் திருச்சன்னதியின் உள்ளே மூலப்பெருமாளாக ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயர் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். சுந்தரகாண்ட புருஷன் அஞ்சனாதேவியின் திருச்செல்வன் அனுமன் மாருதி வாயுபுத்திரன் என்கின்றபடி இத்திருச்சன்னதியில் அமைந்தருளி இருக்கின்றார் ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயர். ஏழு மலைகளில் ஒன்று அஞ்சனாத்ரி. அஞ்சனாத்ரியில் அஞ்சனாதேவி தவம் செய்ததாகவும் அங்குதான் அனுமன் அவதரித்தருளியதாகவும் கூறுகின்றனர் பெரியோர். ஏழு மலைகளில் ஒன்றாக அன்னையும் ஏழு மலைகள் மீது சற்றே தொலைவாக மகனும் அமைந்தருள் இருப்பது திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானின் திருவருள் கருணையே ஆகும். பக்தர்கள் நவக்கிரக தோஷங்களிலிருந்து விடுபட ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயரை தரிசனம் செய்வது நன்மை பயக்கும். ஆக்கு தே காப்பை பூத்து பிசாச்
வழிவிலாது அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழில் குரலறிவி திருவேங்கடத்து எழில்கொள் ஜோதி எந்த தந்தை தந்தைக்கு ஸ்ரீசைல பூர்ணர் திருமலை நம்பிகள் ஸ்ரீ நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேத பாசுரத் தொகுதியில் மூன்றாம் பத்தில் ஒழிவில் காலமெல்லாம் என்று தொடங்கும் மூன்றாம் பதிகத்தை ஓதி அதன் பொருளை சிந்தித்து மனம் ஈடுபட பெற்றவர் ஆச்சாரிய கிருபையினால் திருவேங்கடமலையை அடைந்து திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானுக்கு தீர்த்த கைங்கரியமும் புஷ்ப கைங்கரியமும் செய்து வந்தவர் ஸ்ரீ சீனிவாச பகவானினாலேயே அப்பா என்று அழைக்கப்பட்டவர் ஸ்ரீசைல பூர்ணர் திருமலை நம்பிகளின் சன்னதி திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் திருக்கோயிலின் தெற்கு பக்கத்திலே பிரதம ஆச்சாரியராக அமைந்தருள் இருக்கின்ற ஸ்ரீசைல பூர்ணர் திருமலை நம்பிகளின் அற்புதமான கைங்கரியத்தை இன்றும் அவரது வழி வம்சத்தினர் செய்து வருவது திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானின் திருக்கருணையே ஆகும். உடையவர் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யகாரர் கோயில் அண்ணன் ஸ்ரீ ராமானுஜ முனிவரின் அம்மான் ஸ்ரீசைல பூர்ணர் திருமலை நம்பிகள் ஸ்ரீசைல பூர்ணர் திருமலை நம்பிகள் புரட்டாசி மாதத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் அவதரித்தருளியவர் ஸ்ரீசைல பூர்ணரின் அவதாரம் ஓர் அற்புத காவியம். அதனை அனைத்து பக்தர்கள் அறிந்து உள்ளத்துள் பதிவு செய்து கொள்வது வரலாறு ஓர் அற்புத காவியம். பகவானுக்கு ஒரு மனிதன் எவ்வாறெல்லாம் கைங்கரியம் செய்திட வேண்டும் என்பதற்கு ஸ்ரீசைல பூர்ணர் திருமலை நம்பிகளே முதல் சாட்சி.
அகில பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீசைல பூர்ணர் திருமலை நம்பிகளின் வரலாற்றை உள்ளத்துள் ஏற்று அவரது பேரருட்கருணையை பெற்று உய்ய வேண்டுகிறோம். உத்தேஷ்யத்வம் ஜனனி பஜதோ உஜ்ஜிதோபாதிகாந்தம் பிரத்யக்ரூபே ஹவிஷியுவயோ ஏகசேஷித்வயோகாத். ஸ்ரீசைல பூர்ணர் என்கிற பெரிய திருமலை நம்பிகள், திருமலையின் முதல் ஆச்சாரிய புருஷர் ஸ்ரீ யாவனாச்சாரியார் என்கிற ஆளவந்தாரின் திருப்பேரனும் உடையவர் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ ராமானுஜரின் தாய்மாமனும் ஆவார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரல் அருவி திருவேங்கடத்து எழுகொள் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்கிற சுவாமி நம்மாழ்வாரின் பாசுரத்தால் ஈர்க்கப்பட்டு தனது ஆச்சாரியரான ஸ்ரீ ஆளவந்தாரின் கட்டளை கிணங்க திருமலைக்கு வந்து கலியுக தெய்வமாம் திருவேங்கடமுடையானுக்கு தீர்த்த கைங்கரியமும் புஷ்ப கைங்கரியமும் செய்து வந்த மகான், தள்ளாத வயதிலும் அதிகாலையில் எழுந்து திருமலைக்கு வெகு தூரத்தில் இருக்கும் பாப விநாசத்திலிருந்து எம்பெருமானின் திருவாராதனத்துக்கும் அபிஷேகத்திற்கும் தீர்த்தம் கொண்டு வரும் மகத்தான கைங்கரியத்தை செய்து கொண்டிருந்தவர். இவரது அந்த கைங்கரியத்தை மெச்சிய கலியுக தெய்வமாம் திருவேங்கடமுடையான் அவரது இந்த பிரச்சனையை எளிதாக்க முற்பட்டு ஒரு நாடகத்தை நடத்த தீர்மானித்தார். அதன்படி ஒரு வேடுவ பாலகன் போன்று உருவம் கொண்டு நம்பிகள் பாப விநாசத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு வருகின்ற பாதையில் அவரை வழிமறித்தார். தாத்தா, எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் தாரும் என்று கேட்டானாம். அப்போது நம்பிகள், அப்பனே, இது எம்பெருமானான திருவேங்கடமுடையானுக்கு அபிஷேகத்துக்கு கொண்டு போகும் தீர்த்தம், இதை உனக்கு கொடுத்தால் வியர்த்தமாகிவிடும் என்று வினயமாக மறுத்தாராம். ஆனால் பாலகனோ விடுவதாயில்லை, மீண்டும் மீண்டும் யாசித்தார். பின்பு தனது பானத்தால் தீர்த்த பாத்திரத்தில் ஒரு துளையிட்டு அதிலிருந்து பெருகி வரும் நீரை பருகி தனது தாகத்தை தீர்த்து கொண்டான். தான் கொண்டு போகும் பாத்திரத்தின் கனம் குறையவே நம்பிகள் திரும்பி பார்த்தார். நடந்ததை அறிந்து சினந்தார். இனி திரும்பவும் அவ்வளவு தூரம் போய் தண்ணீர் கொண்டு வர வேண்டுமே என்று அங்கலாய்த்தாராம். அப்போது அந்த பாலகன், தாத்தா வருந்த வேண்டாம், இதோ ஆகாச கங்கை என்று தனது பானத்தால் அருகிலிருந்த அஞ்சனாதிரி மலையின் சிகரத்தில் அடிக்க அங்கிருந்து குபீர் என்று பொங்கி வந்தது பளிங்கு போன்ற நீர். திருமலை நம்பிகள் திகைத்தார். அப்போது எம்பெருமான் சங்க சக்கரதாரியாய் அவர் முன்பே பிரசன்னமாகி, இதோ ஆகாச கங்கை, இதுவே எமக்கு உகந்த தீர்த்தம் என்று திருவாய் மலர்ந்தருளினார். அன்று முதல் திருமலை வம்பிகளின் வம்சத்தார் தாத்தாச்சாரியர் என்றே அழைக்கப்பெற்றனர். திருமலை நம்பிகளின் சந்ததியினர் அன்று முதல் இன்று வரை அந்த தீர்த்த கைங்கரியத்தை தொடர்ந்து செய்து வருகின்றனர். எம்பெருமானின் திருக்கோவில் அமைந்திருக்கும் வடக்கு மாட வீதியில் அந்த கைங்கரியத்தார்களுக்காக தேவஸ்தானம் அமைத்து கொடுத்திருக்கும் திருமலை நம்பி கைங்கரிய நிலையத்தை பக்தர்கள் இன்றும் தரிசிக்கலாம். பகவானே சிம்மமாக எழுந்தருள், அளந்திட்ட தூணை அவன் தட்ட, அங்கே வளர்ந்திட்டு வாழுகிற சிங்க உருவாய் உளந்தொற்றிரணியன் மார்வகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பேய்மலை உண்டாணி சப்பாணி என்று பாடி பரவசமாகின்றார் ஸ்ரீ பெரியார். வாபியஸ்யாஹ ஸ்தானம் யஸ்யாஹ சரசிஜவனம் விஷ்ணுபக்ஷ. திருமலையிலே ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் என் சிற்றாய சிங்கம் என்ற வகையிலே சிம்ம வாகனத்திலே பகவான் எழுந்தருள் சேவை சாதித்தருளுகின்ற போது
திருமலையிலே வடக்கு மாட வீதியிலே ஓர் அற்புதமான திருச்சன்னதி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சன்னதி. அகிலம் போற்றும் அகோபில மடத்திற்கும் திருமலைக்கும் ஆயிரம் ஆயிரம் தொடர்பு அமைந்தருள் இருக்கின்றது. ஓர் அற்புதமான திருக்காட்சி ஸ்ரீனிவாச கல்யாணம். திருமலை தெய்வம் திருவேக்கடமுடையான் ஸ்ரீ ஸ்ரீனிவாச திருமணத்தின் போது குழுமினர் 33 கோடி தேவாதி தேவர். திருமண விருந்து அமைந்த அதற்கு முன்னர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமானிடம் அமுதபடி எல்லாம் செய்தாகிவிட்டது. இதனை எந்த தெய்வத்திற்கு, அதாவது எந்த பெருமாளுக்கு நிவேத்தியம் செய்ய வேண்டும் என்று கேட்டனர் பெரியோர். அதற்கு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமான் அற்புதமான பதிலை அருள்பாலித்தருளினார். அந்த பதில் இதோ. அகோபில நரசிம்மனே நமக்கு குலதெய்வம் போன்றவர். அவருக்கே நிவேத்தியம் செய்துவிட்டு நான் உண்போ. ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு குலதெய்வமாக அமைந்தருளியவர் ஸ்ரீ அகோபல நரசிம்மன் என்ற அற்புதமான போற்றுதல் இங்கே சாற்றுதலுக்குரியது. இந்த அற்புதமான திருக்காட்சியினை ஸ்ரீ அகோபல மடம் 44வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர், அதாவது முக்கூர் அழகிய சிங்கர் தம்முடைய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பிரபத்தி எனும் ஸ்தோத்திரத்தில் அழகாக அருளாக பதிவை அமைத்தருளுகின்றார். ஸ்ரீ வெங்கடேசன விவாக காலே சம்பூஜிதம் சர்வ விதோபசாரைஹி ஸ்ரீ சங்க சக்ராபய பாஹோதீப்தம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தி ஸ்ரீமதாதி வன்சடகோபன் தொடக்கமாக பற்பல அழகிய சிங்கர்களும் திருமலையில் பகவானுக்கு பற்பல திருக்கைங்கரியங்களை செய்துள்ளனர். ஸ்ரீமதாதி வன்சடகோபன், அதாவது முதலாம் அழகிய சிங்கரவர் திருமலைக்கு யாத்ரீகர்களின் வசதிக்காக நடைபாதை படிக்கட்டுகளை கட்டி முடித்தார் என்பது ஒரு மாபெரும் திருக்கைங்கரியம் ஆகும். ஜன்ம சக்ரே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் சன்னதி தற்போது வடக்கு மாட வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் சன்னதி புராதன பெருமையை பெற்ற சுமார் 500 ஆண்டுகளுக்கும் மேலாக அழகிய சிங்கர்களால் ஆராதிக்கப்பெற்ற முன்னர் தெற்கு மாட வீதியில் இருந்த மடம் அதன் பின்னர் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக காரண காரியங்களுக்காக மாற்றப்பட்டது. தற்போது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சன்னதி
வடக்கு மாட வீதியில் அற்புதமாக அமைந்துள்ளது. இத்திருச்சந்நிதியில் அருள் தரும் பகவானாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் மூலவ பெருமாளாக எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். ஏனைய திருத்தெய்வங்களும் பக்தர்களின் தெய்வ திருக்காட்சிக்காக திருவருள் பொழிந்தருளுகின்றன. தாயார் நித்திய சூரிகளில் பெரிய திருவடி என்று போற்றப்படும் ஸ்ரீ கருடாழ்வார் ஆதிசேஷன் ஆழ்வார்களில் ஸ்ரீ நம்மாழ்வார் ஆச்சாரியர்களுள் சுவாமி நிகமானந்த மகா தேசி ஸ்ரீ ஆதிவன் சடகோப மற்றும் 41வது பட்டம் ஸ்ரீமத் தழகிய சிங்கர் மற்றும் ஸ்ரீ அகோபில மடம் 41ஆம் பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் அனைத்து தெய்வ மூர்த்தங்களும் அண்டி வரும் பக்தர்களின் துயரங்களை போக்கி வேண்டிய வரங்களை வேண்டிய பொழுது அருள்பாலி தருளுகின்றார். அங்கன் ஞாலமஞ்ச அங்கு ஓர் ஆளறியாய் அவனன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் போந்த புனிதனிடம் பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையார் அடி கீழ் செங்கனால் இட்டிரஞ்சும் சிங்கவேல் குன்றமே என்ற பாசுரம் ஸ்ரீ திருமங்கையாழ்வார் சாதித்தருளியதா. சிங்கவேல் குன்றம் என்பது சுந்தர தெலுங்கு பேசும் ஆந்திர மாநிலத்தில் அமைந்தருளியுள்ளது. சிங்கவேல் குன்றமே அகோபிலத்தில் நவ நரசிம்மர்கள் எழுந்தருளி நலம் தந்தருளும் நாயகனாக சேவை சாதித்தருளுகின்றன. அங்குங்கநாதபடி எங்கும் நிறைந்திருக்கின்ற பகவான் ஸ்ரீ நரசிம்மன் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் திருமலையிலே வடக்கு மாட வீதியிலே வளமார் பொழிலாக வந்து அமைந்தருளி இருக்கின்றார். தூய பக்தன் பிரகலாதனின் சத்திய வாக்கை மெய்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக தூணை பிளந்து வந்த அவதார் ஆவேச அவதார் நிருசிம்மம் அந்த பக்தனின் 21 தலைமுறைக்கு அருள்பாலித்தருளிய தெய்வம் நிருசிம்மம். உயிர் உள்ளது உயிர் அற்றது எதுவானாலும் அதனால் தனக்கு இறுதி நேர வேண்டும் என்ற வரம் பெற்ற இரணியனை திருக்கரங்களிலே உயிர் உள்ளது நகம் அது வெட்டப்படுகின்ற போது உயிர் அற்றது. அந்த நகத்தின் மூலமாக பகவான் நரசிம்மன் இரணியனை மடியிலே கிடத்தி அவன் முகத்தை நோக்குகின்றான். பகவான் காருண்யம் மிக்கவன் அதனால் இரணியனின் வாயை பார்க்கின்றான். இரணியன் சொன்ன வார்த்தை அந்த நாத்திகமானது அது வாய்ப்பேச்சு மட்டுமாக இருந்தால் அவனை மன்னித்து விடலாம். வாய்ப்பேச்சு நீதிக்கு சாட்சியாக அதன் பின்னே பார்த்தான் பகவான். அது வாய்ப்பேச்சு அல்ல இதயத்திலேயே இருக்கிறது என்பதற்காக கூரிய நகங்களால் அவனனின் இதயத்தை கிழித்தான்.
என்று பெரியோர்கள் சாற்றுவர். பகவான் நரசிம்மன் சிங்காசனத்திலே அமர்ந்து தூய பக்த பிரகலாதனின் ஸ்தோத்திரங்களை கேட்டு அந்த பக்தனின் வேண்டுதலுக்காக 21 தலைமுறைக்கு வரங்களை தந்தருளி இருக்கின்றான். அந்த பகவான், அந்த லக்ஷ்மி நரசிம்மன் திருமலையிலே வடக்கு மாட வீதியிலே திருவருள் பொழிந்தருளி இருக்கின்றார். வளமார் பொழிலை ேதனமந்தாரம் ஸ்ரீநிவாசமஹம் பஜே, ஸ்ரீநிவாசம் அஹம் பஜே.
చిలుక సకులు పదారు వేల జంట కన్ను కలువలకు ఇదవై పొడమిన ఇందు బింబమా సతులు పదారు వేల జంట కన్ను కలువలకు ఇదవై పొడమిన ఇందు బింబమా మేలుకో శృంగార రాయ మేటి మదన நமது சாஸ்திரங்கள் குறிப்பிட்ட விதமாக உடலை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இன்ன விதமான உடையை அணிய வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. உள்ள பண்பாட்டிற்கும் உடலை மூடும் உடைகளுக்கும் என்ன சம்பந்தம்? நம்முடைய சனாதனமான தர்மசாஸ்திரங்கள், அனுஷ்டானங்கள், வாழ்க்கை கோட்பாடுகள் பெரிவாக வகுத்திருக்கிறதெல்லாம் இந்த ஜீவன் இந்த உலகத்தில் வாசம் பண்ணுற காலத்தில் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் எந்த விதமான சங்கடங்களோ எந்த விதமான சஞ்சலங்களோ இல்லாமல் இந்த வாழ்க்கை சுகமாக அமையணுன்றதுக்கோசரம் ஒவ்வொரு விதமான விரதங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லை, இந்த விரதங்கள் அனுஷ்டிக்கும் பொழுது இந்த சரீரத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்ல நடைமுறையில் இருக்கும் பொழுது இந்த சரீரத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறடா. திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் பதிவு செய்யும் பொழுது சொல்வா, உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்புக்குள்ளே உருவருள் கண்டுகொண்டேன், உடம்புக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பை இருந்து யான் ஓம்புகின்றேன் அப்படின்வா. இந்த உடம்பை நான் சாதாரணமாக நினச்சிருந்தேன்டா, இந்த உடம்பு எதுவும் பிரயோஜனப்படாது. 9 துவாரங்கள் இருக்குது, சப்த தாதுக்களாலான சரீரம், இந்த சரீரத்தினால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை.
இந்த சரீரத்தைலேருந்து ஜீவனாகப்பட்டது கிளம்பிடுதுன்னா இந்த சரீரத்தை எடுத்துகிட்டு போய் எல்லோரும் எரி விட்டுடுவா இல்லைன்னா புதைச்சிடுவா, எதுக்கும் பயன்படாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உடம்பை முன்னம் இழுக்கின்றிருந்தேன். உடம்புக்குள்ளே உத்தமன் உருவருள் கண்டு கொண்டேன். இந்த உடம்புக்குள்ளே ஏழு அதரங்கள் இருக்கு: மூலாதாரம், சுவாதிஷ்டனம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்யா, சகஸ்ராணம். சொல்லக்கூடிய அற்புத சக்கரங்கள்லாம் இருக்குது. அந்த சக்கரங்கள்லாம் இருக்கிறதுனால இறைவன் இந்த உள்ளத்தில் வந்து இருந்திருக்கான். இந்த சரீரத்தில் இறைவன் வந்திருக்கான். அதனால் இந்த சரீரம் விசேஷமானது, கோவிலுக்கு சமமானது. கொண்டாடுறா. இதுக்கு சொல்ல வரேன்னா, அப்பேற்பட்ட இந்த மானுட வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுஷ்டானத்துக்கு தகுந்தபடி ஒவ்வொரு பூஜைகள் சொல்கிறா. அந்த ஒவ்வொரு பூஜைகள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு விதமாக அணிகலங்கள்லாம் போட்டுக்கணும், வஸ்திரம் உடுத்திக்கணும்னு சொல்கிறா. அம்பாளுக்கு விரதம் இருக்கும். இந்த ஸ்திரீகளாக இருக்கட்டும், புருஷாலாக இருக்கட்டும், அந்த மஞ்சள் வஸ்திரத்தை உடுத்திக்கும் பொழுது தாயாருடைய வஸ்திரம் ஒரு மரியாதை. மஞ்சள் சொல்லி சொன்னோன்னா மங்களகரமானது. ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. மஞ்சள் நிறத்துக்கு மங்களகரமான செயல்பாடுகள்லாம் செய்விக்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால் தான் நம்ம பெரியவா வர்ணத்துக்கு அவ்வளோ விசேஷம் சொல்லியிருக்கேன். கோவிலில் கோபுரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொர்ணகலாப வர்ணகலாபன்னு சொல்லுவாள். வர்ணங்கள்லாம் திட்டிருப்பா. ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஒரு ஒரு சக்தி உண்டு. ஏன்னா அந்த ஏழு அதரங்களில் இந்த குண்டலினி சக்தி ஒவ்வொரு அதரத்தில் பிரவேசிக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான நிறமாக மாறுறதுன்னு சொல்கிறா. அந்த சக்கரம் அந்த நிறத்தில் பிரகாசிக்கிறதா. அப்படி மாதிரி மஞ்சள் நிறத்துக்கு சொல்லும் பொழுது அவ்வளோ ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடியது. அந்த மஞ்சள் ஆடையை உடுத்திண்டு இறைவனை வழிபாடு பண்ணும் பொழுது மங்களகரமான எண்ணங்கள், மங்களகரமான சிந்தைகள். ஒரு மடி வஸ்திரம்னாலே ஒரு மரியாதை தானே. நாம் இருக்கோம், வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போகிறோம்னும் பொழுது என்ன பண்ணுறோம்? அதுக்குன்னு உண்டான வஸ்திரத்தை உடுத்திண்டு அந்த வஸ்திரம் சுத்தமாக இருக்கா, அந்த வஸ்திரத்தில் எந்த விதமான சுருக்கங்களும் இல்லையே, அந்த வஸ்திரமாகப்பட்டது எந்த கிழிசலும் இல்லாமல் சுத்தமாக இருந்து அதை உடுத்திண்டு அந்த வேலைக்கு போகிறோம். அதனால் தான் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லியிருக்கா. ஒரு மனுஷன் இருக்கான்னா அவனுடைய கௌரவத்தை வசத்தக்கூடிய சக்தி வஸ்திரத்துக்கு உண்டு, வேறு எதுக்கும் கிடையாது. அவனுடைய சொல்லோ செயலோ உயர்ந்ததாக இருந்தாலும் அவனுடைய ஆடை அலங்காரங்கள், வஸ்திரங்கள் இதெல்லாம் உயர்ந்ததாக இருந்தால் தான் அவன் சொல்லக்கூடிய கருத்தாகப்பட்டது இந்த உலகத்தில் ஒரு உன்னதமாகும். அதனால் அதுக்குன்னு உரிய வஸ்திரத்தை உடுத்திட்டு போய் நம்ம பணிகள்லாம் செய்கிறோம். அதே வீட்டுக்கு வந்தவுடனே என்ன பண்ணுறோம்? அந்த வஸ்திரத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு அந்த குடும்பத்துக்கு நாம் தலைவர். அந்த குடும்பத் தலைவிக்கு நாம் தலைவர். குழந்தைகளுக்கு அப்பா, தொழிலாளிக்கு யஜமான். அப்படி ஒரு நிலையை வரும்பொழுது சாதாரணமாக இருக்கும். அப்படி மாறுறது மாதிரி பூஜைகளுக்கு ஏற்றபடி நம்மளுடைய வஸ்திரங்கள் தான் பிரிவாக அது மாதிரி வச்சுருக்கா. இப்போ சபரிமலைக்கு போகிறோம். அப்படி சபரி யாத்திரைக்கு போனோம்னா அதுக்குன்னு உரிய வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை உடுத்திக்கணும், பூஜை பண்ணுன்ற. ஏன்னா அந்த வஸ்திரத்துலேருந்து அந்த சக்தி கிடைக்கிறது. ஏன்னா அந்த பகவானுக்கு உகந்தது நீல வஸ்திரம், கருப்பு வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை உடுத்திக்கும் பொழுது அந்த சுவாமியுடைய முழு அனுகிரகமும் அந்த ஜீவனுக்கு கிடைச்சிடும். அந்த சுவாமி எப்படி இருக்காரோ அதே மாதிரி நாம் இருக்கணும். விரதமாக இருக்கணும், ரெண்டு வேளை குளிக்கணும், வெளியில் சாப்பிடப்படாது, விசேஷமான பதார்த்தங்கள்லாம் எடுத்துக்கப்படாது, அனுஷ்டானமாக இருக்கணும், ரெண்டு வேலையும் சரணம் சொல்லணும் அப்படின்னு அந்த ஒழுக்க நெறியாகப்பட்டது தானாக வந்துடுது. எப்படி ஒரு பெரிய பேங்க்குக்கு ஒரு மேனேஜராகப்பட்டவர் அந்த கோட்டு ஷூட்டெல்லாம் போட்டுன்னு அவர் அங்கே போய் நின்னார்னா அவர் மேனேஜர் இல்லையா? அந்த எல்லாரும் அவ ஒரு நிலையில் நின்றுட்டு நெறியில் நின்று அட்டென்ஷனில் இருந்து எல்லோரும் வேலை பார்க்குறா இல்லையா? அது மாதிரி தான். ஆக நம்ம பிரிவாளெல்லாம் ஆடைக்கும் அவளுடைய நடைமுறைக்கும் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது. அந்தந்த ஒற்றுமையை அந்தந்த காலகட்டத்தில் அவள் வகுத்து வச்சுருக்கா. மாதிரி சரீரத்தை சொல்லும்பொழுது
சரீரத்தை அவசியம் பாதுகாக்கணும். சரீரம் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. சரீரம் இருந்தால் தான் பூஜை பண்ண முடியும். இந்த சரீரம் இருந்தால் தான் நாலு பேச முடியும், நாலு கலந்து உரையாட முடியும், தெரியாத விஷயம் தெரிஞ்சிக்க முடியும், சிந்திக்க முடியும், சுவாமியை பற்றி நினைக்க முடியும், சுவாமியை கொண்டாட முடியும். ஒரு மிருகமாகவோ இல்லை ஒரு மரமாகவோ இல்லை ஒரு பட்சியாகவோ இருந்தால் சுவாமியுடைய அழகை வர்ணிக்க முடியுமா? சுவாமியை பார்த்து கொண்டாட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. கை கூப்ப முடியுமா? மனுஷ ஜென்மாவில் தான் சுவாமியை பார்த்து வழிபாடு பண்ண முடியும், கை கூப்ப முடியும், அவனை போற்ற முடியும். ஜெய ஜெயா போற்றி போற்றி அரஹரா அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு கையும் இணைக்கிறோம், கை தட்டுறோம். அரஹர நம பார்வதி பதையே, அரஹர மகாதேவா எல்லாரும் சொல்கிறார். எல்லாம் எப்படி? அந்த சரீரம் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். அதனால தான் சரீரத்தை ஒரு உயர்ந்ததாக சொல்லியிருக்கா. அதோடு மட்டும் இல்லை, அந்த சரீரம் சுத்தமாக இருக்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்குள்னு சொல்லுவாள். இது என்ன அர்த்தம்? காற்றுள்ள போதே தூற்றிக்குள்னா ஒரு காற்றுல இது மாதிரி தூற்றி விடணும், அது கிடையாது. நல்ல காற்று, நல்ல சுவாசம், பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணி இந்த மூச்சு காற்றை அடக்கி இடா பிங்கலா சுஷும்னாம்னு சொல்லக்கூடிய விசேஷமான அந்த நாடிகள்லாம் அறிஞ்சுண்டு இந்த மூச்சை அடக்கி 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 இறைவனை தனக்குள்ளே இருக்க செய்து அனுபவிக்கக்கூடியதுக்கு சரீரம் அவசியம் தேவை. சரீரம் இல்லைன்னா இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் பெரிவாள்லாம் சரீரத்தை பாதுகாக்கணும், சரீரத்தை பாதுகாக்கணும், ரட்சிக்கணும் அப்படிலாம் வகுத்திருக்கா, அந்த நெறியில் சொல்லியிருக்கா. அதோடு இல்லாமல் அந்தந்த பூஜைக்கு அந்தந்த காலகட்டத்தில் அப்படி இப்படி இருக்கணும் உடையோடு சம்பந்தப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் எடுத்து செல்கிறதுக்கு இதெல்லாம் காரணிகளாக வழிகாட்டிகளாக நம்ம பெரியவாள்லாம் வச்சுருக்கா. விடை தேடும் வினாக்கள், வினாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி, அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 632. மின்னஞ்சல் அருள் நேரம் ஜெயா டிவி 2015@gmail.com.